ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன் தமிழ் டைம்ஸ். அப்போ நான் அந்த கமலேஷ் ஓகே இந்த என்ன பார்க்க போகிறோம். ஆனால் ஃபோர்ட் நைட்டில் வந்துருந்தேன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சீசன் வந்து முடிஞ்சிச்சு. அதை போன சண்டே சாரி போன சண்டே தான் வந்து முடிஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு வந்து தான் எப்படி அழிஞ்சிச்சு, அடுத்த வேர்ல்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து நல்ல லைவாக வந்து பார்க்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அதை பற்றி தான் போட போகிறேன். ஆனால் இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. ஈவ் சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க தான் தெரியும். நம்ம ஃப்ரெண்டு தான் வந்துட்டுன்னா நமக்கு அந்த வீடியோ வந்து பார்த்து நமக்கு தான் சென்ட் பண்ண நான் 11 மணி வரைக்கும் அப்போ முடிச்சிருந்தேன். இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரீமும் பார்க்க முடியல. ரேடியோட மக்களே, இந்த ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப, அதாவது இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். எத்தனை பேர் ஃபோர்ட்நைட் ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மிச்சல் கம்மி விடுங்கோ. இந்த வீடியோவுக்கு வர ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இந்த ஃபோர்ட்நைட் கேமை லைவ் பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுவேன், அதை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் கொடுங்க மக்களே. ரேட் விடுங்க, வாங்க இந்த எதுக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்ட்ரீம் அதாவது இந்த உலகம் எப்படி அழிச்சிச்சின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து நான் போட போகிறதில்ல. இதில் ராக்கெட் ஒன்று ஏவுகணை, அதாவது ராக்கெட் வந்து ஒன்று நான் அனுப்பிவிடுவாங்க. அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்புறம் கடைசியில் தான் வந்துட்டோம் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்னால் போட முடியாது, ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ணலை. சாரி, ஓகே ரேட் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட் வந்து கிளம்புது, செமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவியை பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த விஎஃப்எக்ஸ், அதாவது அந்த அனிமேஷன் சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபோன் வளர்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரி மொக்கையாக இருக்குது. எதே நீங்கள் டிசியில் விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா பங்கமாக இருக்கும். ஓகே, ராக்கெட்டு மேலே போகுது. ஆ, சரியாக இருக்குங்க. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குங்க. மேலே அந்த ஃபீலு வேற லெவலில் இருக்குது. இருங்க, வெடிச்சிட்டுங்க ராக்கெட்டு. என்ன அந்த கிறிஸ்மஸ் வைப் வருது, அந்த சவுண்டு கிளிகிளி சவுண்டு. ஏய், எதை கீழே வந்து வந்துட்டுங்க. ஒரு பாட்டு தனியாக அங்கேயோ போயிடுச்சு. வா, இந்த பிஜிஎம் இருக்குது பாருங்கள், சரியாக இருக்குது. இதன் ஏற்பாடு போட்டு அதாவது ஹெட்செட் ஏதாச்சும் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எரிக்கல் மேலே ஏதாவது போட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. காமாக்கா, வா பாருங்க, ஏதோ வந்து பட்டு 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 வந்துடும், உடையுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வா, பக்கத்தில் பார்த்தீங்களா யார் நிற்கிறான்ட்டு, நம்ம கோஜோ விசுவிகேஷன். ஆ, எரிக்கல் உழுதுட்டுங்க. எங்க எரிக்கல் காணோம்? ஓ, அங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது? ஏன் எல்லாம் மேலே பார்க்குறீங்க? மேலே நடக்குது. ஓ, இந்த பிஜிஎம் கேட்டிங்களா? லோக்கி சீசன் 2ங்க அப்படியே போட்டிருக்காங்க. வேற மாதிரி வரேங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டு. பிஜிஎம் லோக்கி சீசன் 2ல இருக்குது தாங்க. எப்போ சரியாக இருக்குது. என்னங்க பறக்க விட்டாங்க? வேற லெவலில் இருக்குங்க. என்ன மேலே ஏதோ உடையுது, என்னது? ஆ, எரிக்கல்னா திரும்ப ஏதோ வருதுங்க. நம்மள அதை அமுக்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஊழந்துருச்சு எரிக்கல். இருங்க, மைக் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். ஆ, இவ்வளோதான் வெடிச்சிட்டு எல்லாமெல்லாம் பறக்குறோம். கீழே பார்த்தீங்களா கோஜோ? எல்லாமே அதுக்குள்ளே இழுக்குது. அதாவது பிளாக் ஹோல் மாதிரி எங்கே தான் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அதுக்குள்ளே அப்படியே இழுக்குது. அங்கே இருக்க சுற்றி இருக்க வளங்கள் நம்மையும் இழுக்குதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க இன்னைக்கு நீங்கள் ஆடுறாங்க. ஏ, அந்த ராக்கெட் மாதிரி இருக்கும்போது நம்ம உள்ளே இறக்கிடுவாங்க. அது பேர் என்ன மறந்துட்டு நம்மளும் உள்ளார போயிட்டோங்க. என்ன பிஜிஎம் போடுறாங்க, பிளாக் ஸ்கிரீன். ஓ, எனக்கு அப்படியே ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்கு. மொபைல் விளாண்டா பிசியில் விளாண்டவங்களாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஏய் ஃபால் கைஸ், நம்ம பறக்குற மாதிரிங்க. நம்ம ஸ்பேஸில் இருக்கோமா இல்லை பிளாக் ஹோல் இருக்கோன்னு நினைக்கிறேன்.
காப்பரேட்னா போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், படம் வந்தா நல்லா இருக்கும். இன்னொரு பிளாக் ஹோலுக்குள்ளே போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் சைடில் பசில்ஸ்னா இருக்கு. உள்ள உள்ளவரங்க. ஓ, பிஜிஎம் சூப்பராக போடுறாங்க. ஏய், நாலு பேர். ஏய், யாருக்குறா நீங்க? ஏய், நீங்க லெகோவா மாறிட்டோங்க? வேற மாதிரி போங்க. லெகோ மேப் வந்து உள்ள இருக்கு இப்போ புதுசா. ஏய், இது பிஜிஎம்மே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்டெக்கான மாதிரி அப்படி எப்படி வரும்? ஏன்னா ஃபோன் உள்ள கட் பண்ணது. சைடில் பாருங்க, இந்த பில்ட் பண்ணுறதுனா லெகோவாகவே கட்டிச்சிருக்காங்க. இந்த கேரக்டரில் தான் மேப்புக்குள்ளே போனால் அப்படியே லெகோவை மாறிடுவோம் போல இருக்குது. வேறு மாதிரி போங்க. ஏய், இப்படி இந்த மேப்பை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஏய், நண்டு என்ன கலர் கலராக இருக்குது? நண்டு கிட்ட சில்மிசம் பண்ணுறாங்க. ஏய், இது என்ன? ஓ, எல்லாரும் எரிமலை. இதுக்கப்புறம் என்ன? நம்ம மேப்புக்குள்ள வந்துட்டீங்களோ? இல்ல இல்ல, லெகோ லெகோ தான், லெகோ தான். ஏய், என்ன ஓனாய் கத்துது? இது என்ன, டைனோசரா? ஏ, காட்சிலாவா? இல்ல டிராகனா? என்னன்னு தெரியல, பார்க்க நல்லா இருக்கு. ஓ, ஏய், அதுக்குள்ளே விட்டுருக்கலாம், இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். ரைட்டு, வெளில கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வேற எங்கேயே போகிறோம்? என்னாச்சு? ஹே, இது என்ன இடம் தெரியலையே, ரேஸ்ன்னு நினைக்கிறேன். இது என்ன இடம்னு சொல்லிட்டா நான் நினைக்கிறேன் மேன் மேட்ச்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி ரேசிங்னா பயங்கரமாக இருக்க போது உள்ள இருக்குது. பங்கம் பண்ணுறாங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது, ஏன்னா மொபைலில் விளாண்டதுனால. பிசியில் விளாட்ணும். பிசியில் விளாண்டா பங்கமாக இருக்கும். ஓ, ஏய், வணக்கம். ஓ, மேட் மேட்ச் யூனிவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னு கரெக்டாக தெரில. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் கால் பண்ணுறோம். கோ அக்கா மக்கா, அப்படியே நம்மளே அது உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மூணாம் வேறு லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நான் விளாட்ணும். வெயிட்டிங். காருக்குள்ளார உட்காந்துலாம் ஓட்டுவாங்க. நம்ம கார் மேலே இருக்கும் பாருங்க, அதாங்க பங்கம். ஏய், செவத்து மேலே ஓடுறோம். டர்போ. ஏய், நம்ம தான் ஃபஸ்ட்டு, அதாவது தத்து. இப்போ எங்க? இப்போ எங்கங்க? ஏன் மைக்கெல்லாம் பெருசாக இருந்துச்சு. இது என்ன இடம்? தட்டி விட்டுக்கிறாப்புல. என்னங்க நடக்க போகுது? ஓய் ஓ, பேர் ஏதாவது சொல்லுவாங்களே, பேர் மறந்து போயிட்டே. ஐயா, ஏய் தலை, ஏங்க என் பேர் மறந்தா? கான்செப்ட், கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஐயா, மாறுறோம் பாருங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. வா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ கிளியராக இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை விளாண்டதுனால அதாவது நான் ஸ்டெக்காகி அந்த புதுனா வந்துச்சு. அதனால் இதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. நானும் பண்ணலை, நான் பண்ணியிருந்தா கூட வச்சு பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்துருந்தாரு, அதனால தான் இப்போ வீடியோ பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் வந்துச்சு, சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இதுவரை பெரியால வந்து அந்த காட்சிலா வைப்புலாம் வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகலாம் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வேறு லெவலில் இருந்துச்சு. அதான் நான் அடுத்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து புதுசாக வந்து பார்த்தா ட்ரெயினாக வந்து பார்த்தா மேப்பில் வந்து தான் விட்றாங்க. வேறு லெவலில் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் இன்னும் உள்ளார போய் கேம் விளையாண்டு பார்க்கல. ஏன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளார அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
என்ன பண்ணுறது, கரெக்ட் டைமுக்கு வீடியோ கூட அப்லோட் பண்ண முடியல. வைகிட்ட மக்களே, இந்த லைவெல்லாம் யார் அப்படியே லைவாக வந்துனா பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மிச்சல கம்மி விடுங்கோ. வேறு லெவலாக இருக்குல்ல, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கேமுக்கும் பண்ணாங்களோ வேறு லெவலில் இருக்கும். அதாவது ஃபோர்ட்நைட் த மாதிரியே மற்ற கேம்ஸ்லேயும் இந்த சீசனாக முடிகிறப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு உலக அணிகிற மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த லைவ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நான் மிஸ் பண்ணது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, யூடியூப்லேயும் தான் தந்துருந்தாங்க வீடியோ இருந்துச்சு, அதை பார்த்து கொஞ்சம் மனசை சேர்த்தேத்திட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது கிடையாது, அவன் ஃப்ரெண்டு தான் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஈவ்லேஸ் நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கும்பிடு போட்டுக்கிறேன். இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தந்ததுக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கும் ரொம்ப தான் நன்றி. ஆனால் இந்த வீடியோவில் வந்து இந்த மியூசிக் அது எல்லாத்தையும் வந்து அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து நான் மியூட் பண்ணாமல் அப்படியே வந்து நான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக அது காப்பீடு கிளைம் வரத்துக்கு வாய்ப்பு எக்கச்சக்கம் இருக்குது. அதனால் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கோ. இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பொறுத்து தான் அடுத்தது ஃபோர்ட்நைட் சம்மந்தமான வீடியோ சப்போர்ட் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்புறம் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன், அது வந்து நான் கொஞ்சம் ஓட் பண்ணுங்கள். ஃபோர்ட்நைட் லைவ் வரலாமா என்னன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நம்ம தமிழில் விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மக்களை இதே மாதிரி செய்யப்போதா டாப் ஆகி